காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க. வதக்கி அரைச்சாரு பத்தியா, அதுதானே மெயின், அந்த மசாலா தான். எங்க இருக்குன்னு காரைக்குடியில இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா, காலிஃபிளவர் மட்டன் கறி மசாலா. ஏன்னா காலிஃபிளவர் பேர் வந்துச்சு. காலிஃபிளவர்னா அது உண்டையா இருக்குது, அதனால காலிஃபிளவர். உண்டையா இருந்தா உண்டை பிளவர் தானே வரணும். ஏன் காலிஃபிளவர் வருது? அது ஏன் வச்சாங்களோ எனக்கு தெரியாது ஐயா, வச்சவங்களதான் கேட்கணும். இப்ப பச்சை தெரியாத லோட்டு தானே காலிஃபிளவர்னு வச்சிருக்காங்க. ஏடி பாத்தியா, இதுதான் இந்த மாதிரி ஒரு ஆள் டிவில வச்சுக்கணும். வச்சுக்கணும் அறிவு அப்படியே காதல வண்டி. தம்பி சொன்ன மாதிரி காலிஃபிளவர் பிடிக்காதவங்க கூட காலி பண்ணக்கூடிய காலிஃபிளவர் மட்டன் கறி மசாலா கிரேவி தானே இன்னைக்கு பண்ண போறோம். ரோட்டோரத்துல உணவுக்கு கஷ்டப்படுற மக்கள் ஒரு 60-65 பேருக்கு இந்த கறி மசாலாவை கொண்டு போய் கொடுக்க போறோம். இந்த உதவி யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெறுனா குழந்தையோட 2வது பிறந்த நாளுக்காக இந்த உதவி பண்ணிருக்காங்க. வாழ்த்து தெரிவிப்பவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, மஞ்சுளா ரமணன் சிங்கப்பூர்ல இருந்து உதவி பண்றாங்க. அவங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி ஏழைகள் பசி ஆத்தணும் என்று கற்றது கதவன் குடும்பத்தின் சார்பாக வெறுனா பாப்பாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னென்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா, வடி சாதம், சாப்பாடு ரெடி, மிளகு சீரக ரசம், ரசம் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கிறோம். நான் உருளைக்கிழங்கு வருவல் ரெடினா, பக்கவா இருக்கா? துணிப்பையில போட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே, கஷ்டப்படுற மக்கள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்க போறோம். தேவையான பொருள் பாக்கலாமா? எதுக்கு சமைக்கிறதுக்கு? சமைக்கிறதுக்கு அது தெரியும், எதுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் சொல்ல தெரியல. காலிஃபிளவர் இங்க இருந்து போயிடலாமா? பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம், கல் உப்பு, மல்லி விதை, கருவேப்பிலை, நம்ம கேக்கே மசாலா. கறி குழம்புனால நம்ம கேக்கே மசாலா இல்லைன்னா எப்படி? அதனால தான் இன்றைக்கி வச்சுருக்குறோம். சிறப்பான முறையில் பண்ணுறோம். இஞ்சி, சீரகம், மஞ்சள் பொடி, முந்திரி பருப்பு, தக்காளி, பட்டை கிராம்பு, ஏலக்காய், பட்டை மிளகாய், கொத்தமல்லி தழை, கறி மசாலா, இதை நம்ம சொன்ன கறி மசாலா, கறி மசாலா, தனி மிளகாத்தூள், சுத்தமான செக்கெண்ணெய், கடலெண்ணெய். இன்னும் ஒரு ஐட்டம் குறையுதா சேரண்ணா? அது வரும் பின்னால. எண்டே இல்லை அது. கறி மட்டண்ணா? மட்டும் இல்ல, இன்னைக்கு வெஜிடேரியன் தான குரு சொல்லியிருக்காங்க. கறியில இருப்பீங்களா ரெண்டு பேரும்? கறின்னு சொன்னார் எங்க சொல்லாரு? மட்டன் கறி சொன்னாரு. காலிஃபிளவர் மட்டன் கறி மசாலா தான் சொன்னாரு. மட்டன் மசாலான்னு சொன்னாரா? நான் காலிஃபிளவர் கறி கழுவு போறேன். ஆமாண்ணா, காலிஃபிளவருக்கு வந்து மஞ்சத்தூள் போட போறேண்ணா. நான் மஞ்சத்தூள் போட்டாச்சுண்ணா, தண்ணி கட்டுறேன். ஆமாண்ணா, ஓகே. மஞ்சள் போட்ட ஒரே ஆள் நான் தானா? அம்சமா இருக்கிற மங்களகரமா, ஒரு தடவைக்கு நல்லா 3 தடவை அலசிக்கலாம். இதில் தான் சாதம் அடித்தோம், 2வது பற்ற வைக்கிறோம். எரியிற அடுப்பில் என்னத்த பற்ற வைக்கிறோம்? இந்த நெருப்பு அடிக்கிற கடைக்கு பிடிக்கணும்ல, அப்புறம் அடுப்பு நன்றாக எரிகிறது பற்றிக்கிட்டு எரியுதுண்ணா. உருளி வைக்கிறோம். செக்கெண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றுறேண்ணா 300 கிராம் ஃபஸ்ட்டு. காலிஃபிளவர் எவ்வளோ எடுத்துருக்கோம்? 10 பூ எடுத்துருக்கோண்ணா. ஒரு பூ வந்து 1 கிலோ கிட்ட வரோண்ணா. சரி, 10 கிலோ பூ வந்து நம்மளுக்கு இப்போ எடுத்துருக்கோம். கறியை போட்டுடலாங்கண்ணா. போடுங்க வேறண்ணா. மல்லிகைப்பூ கசக்குனா தானே நான் மல்லிகைப்பூ வாடுவேன். என்னது? மல்லிகைப்பூ கசக்குனா தானே நான் மல்லிகைப்பூ வாடுவேன். தலையில் வச்சா எப்படி நான் வாடுவோம்? செடியிலேருந்து பிடிங்கிட்டாலே வாடிடும். அதெல்லாம் வாடாது. எப்படி வாடும்? அப்படி வாடுனா நீ வாங்குவியா? அப்படி வாடினா வாங்கி வாங்கி கொஞ்சம் நேரம்னா அதனுடைய பவர். கொஞ்சம் நேரம் எவ்வளோ? ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அங்கிருந்து பறிச்சு வந்து மாட்டுத்தவன்ல வச்சு விற்கிறாங்களே மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல, பாக்கல? பாட்டில் தண்ணி வச்சு புசு புசு அடிக்கிறான பாக்கல? தலையில வச்சுட்டு பின்னாடி வீட்டுக்காரு புசு புசு அடிச்சே போகுமா? பாட்டில் செக் பண்ணுவேன். சொன்னது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி, சொல்றது பின்னாடி. இவரும் பாட்டில் அடிச்சுதானே போறாரு பின்னாடியே இல்ல சேரா?
சுடுதண்ணில போட்டு வேக வச்சு தானே எடுப்பேன் காலிஃப்ளவர். டைரக்டா அப்படியே போட்டு எண்ணெயில எண்ணெயில போட்டுக்காரு. சுடுதண்ணிக்கு மேலே எண்ணெயில போடுறாரு. அதுதான் ஏழு கேக்குறேன். அது சுடுதண்ணில புழு சீக்கிரம் சாக மாட்டேங்குதான். நம்ம டைட்டிலே பார்த்துருப்பாங்கன்னா கறி அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும், ஆட்டுக்கறின்னு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து உடையாம குலையாம இருக்கணும்னா நல்லா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி, அதாவது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துட்டா திரும்ப அந்த எண்ணெயிலேயே அடுத்த மசாலாலாம் வதக்குவோம். அப்போ இந்த காலிஃப்ளவரோட வாசனை ஸ்ட்ரென்த் வந்து அந்த எண்ணெயிலேயே இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு 10 வீடு தள்ளி இருந்தால் கூட அந்த வாசனை வந்து நம்மளுக்கு போய் கொடுக்கும். அதனால தான் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கிறோம். இன்னொரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அண்ணே ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துக்கிறோம். நான் ரெண்டாவது வந்து செக்கன் கடலைண்ணா 200 கிராம் ஊற்றுறேண்ணா. தெல்ல ஊற்றுனு தெரிஞ்ச சேகரண்ணா தானா காலிஃப்ளவர் சாப்பிடுச்சு. நான் 2 ஸ்பூன் மிளகு போடு, 25 காஞ்ச மிளகாண்ணா. இதே மாதிரி அடல் வந்து மீடியமாக இருக்கணும்ண்ணா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணு சேர்ந்து 30 கிராம்ண்ணா. மல்லி விதை 1/2 கிலோண்ணா. ஜீரகம் 1 ஸ்பூன். சோம்பு 1 ஸ்பூன்ண்ணா. சின்ன வெங்காயம்னா 2 கிலோ மொத்தம். பெரிய பூண்டு 2ண்ணா. 100 கிராம் இஞ்சி. இஞ்சி திருச்சி இன்னைக்கு தானே கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஆ, முந்திரி 1/2 கிலோ. தேங்காய் பூ போட்டுக்கிறோம். 2 தேங்காய்ண்ணா. கடைசியாக தானே தேங்காய் போடணும். இறக்கணும். வீட்லயும் இதே மாதிரி சிரமம் பார்க்காம இந்த சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரிச்சு நிறைய சேர்த்தாங்கன்னா குழம்பும் நல்லா கெட்டியா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அமுச்சு வைக்கலாம் எல்லா வீட்டுக்கும். யார் வீட்டுல காலிஃப்ளவர் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு அடிச்சு வட்டிதான். சின்ன வெங்காயம் வரிக்கிறதுக்கு என்ன சண்டை போடுறீங்க? காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க. சட்டி வைக்கிறேன். ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க. யாருக்கிட்ட பாட்டு பாரு, அவருக்கே படிக்கிறேன். எனக்கே படிக்கிறேன். நான் செக் எண்ணெய் கடலை என்னன்னா 3வது டைம் ஊத்துறேன். இது 400 கிராம் ஊத்துறேன்னா 1 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரே தடவை ஊத்த வேண்டியது தானே, 3 தடவை ஊத்தி வேஸ்ட் பண்றேன். அதுக்கு அப்புறம் வதக்கிறதுக்கு தனித்தனியா வேணும் இல்ல? அதிகமா ஏறிடுனா வெங்காயம் 1/2 வேக்காடு வேகும் போது இஞ்சி சேர்த்துக்கிறேங்கண்ணா. இது ஒரு 100 கிராம் இஞ்சி. தக்காளி பசவாட போன பின்னாடி மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் நம்ம மசாலால, அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காரம் வேணும்னா பாத்து போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு முக்கியமான கறி மசால், மட்டன் கறி மசாலா, மட்டன் கறி மசாலா 100 கிராம் சேர்க்கிறேண்ணா. எல்லாத்துக்கும் டேஸ்ட் கொடுக்க கல் உப்புண்ணா. கிண்டு வாங்கண்ணா, சண்டை போட்டுக்கிறது பாட்டீங்களா? தாத்தா சொல்றாரு பாருங்க. குழம்பு ரெடியாகி எண்ணெய்லாம் மேல வந்துச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்ச காலிஃப்ளவர் இறக்குறோம். மசாலாவோட பச்சை வடை போயிருக்குன்னா இந்த டைம் வந்து நம்ம காலிஃப்ளவர் இறக்கிடுறோம். எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்து அதிகண்ணா.
என்ன தம்பி நான் மசாலா அரைச்சின் இருக்கனா அரைச்சிட்டே இருக்கீங்களா ஆமாண்ணா என்ன இட்லி தொட்டு சாப்பிட்ற மாதிரி தேங்காய் தொழில் வாசம் பண்ணிக்கிறேன் என்ன சரி நான் குதிரை வளர்க்குறியாண்ணா குதிரைக்கு பார்த்து நான் மாடு கால் மாடு ஓடுது பாரு நான் இன்னைக்கு அரைச்ச ஸ்பெஷல் மசாலாண்ணா குழம்புல இறக்கலாம்ண்ணா ஏன்னா காய் வந்துச்சு இந்த டைம் தான் இறக்கணும் கருவேப்பிலையா நம்ம கேகே மசாலா ஸ்பெஷல் மசாலா கறி குழம்புக்கு அது சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி கட்ட காசமாக இருந்தா சார் அப்படியே வாசனை எப்படி எடுத்துக்கிறேன் வாசனை மாறுதுண்ணா சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும் நம்ம வந்து சாதத்துக்கு கொடுக்குறோம் சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கொதி வந்துச்சுன்னா இறக்கலாம் சூப்பராக வந்துச்சு குழம்பு சிறப்பாக இருக்குண்ணா வாசனை தூக்குது கேகே மசாலாவுடைய மகிமை வெஜிடபிள் குழம்பு ரெடி ஆகிச்சு மல்லித்தலை போட்டு இறக்கிறோம் என்னண்ணே திடீர்னு வெஜிடபிள் குழம்பு போட்டீங்க கறி குழம்பு தானே வெஜிடபிள் கறி குழம்பு என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரத்தில் மறந்துட்டு தானே இல்லை இல்லை அப்புறம் தான் அப்புறம் கறி மாதிரி தான் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் எண்ணெயில் போட்டு வெஜிடபிள்லாம் கறியா அந்த மாதிரி இருக்கும்ன்ற கறி மாதிரி இருக்கும் காலிஃப்ளவர் நான் காலிஃப்ளவர் மட்டன் கறி மசாலா ஏவி ரெடி நான் இறக்கலாமா சிறப்பா சாப்பிட வந்துட்டீங்க ஐயோண்ணா மட்டன் கறி யாருக்கு வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்எம்க்கு காலிஃப்ளவர் மட்டன் மசாலா குழம்பு ஊற்றுங்க ஊற்றுங்க ஆ தேங்க போதுங்க போதுங்க சூப்பராக சுவையாக இருக்கு ஒரு தாக்குங்க வேறண்ணா சாப்பிடு நீ சொல்ல சாப்பிட தெரியாதா என்ன சரிண்ணா கூட்ட போறியடா நீ சாப்பிட்றியா அவர் ஊட்டி விடுறதுக்கு ஆள் இருக்குண்ணா நான் தரமாக நான் செஞ்சிருக்காரு மாஸ்டரா இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல்னா வதக்கி அரைச்சார் பார்த்தியா அதுதானே மெயின் அந்த மசாலா தான் சின்ன அரைச்சது நீ தானே அது ஆமாண்ணா நான் அரைச்சதுல அந்த டேஸ்ட் அதை ஞாபகப்படுத்துறீங்க கண்டிப்பாண்ணா எப்படி தான் இருக்கு சூப்பராக இருக்கு செம்ம டேஸ்ட் எண்ணெயில் வறுத்து போட்டதுனால இந்த காலிஃப்ளவர் அப்படியே ஒட்டையாமல் முழுசாகவே இருக்கு பாருங்க நல்லா சாப்பிட்டா வெந்தும் போயிடுச்சு இதான் வறுத்து போட்டுக்கு சொன்னா காலி ஆகிடுன்னு சொல்லலாம் காலி ஆகுது பாரு நாங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மட்டன் கறி குழம்பு எப்படி சாப்பிட்றமோ அந்த ஃபீலிங் அழகாக வரும் அருமையாக ருசி இருக்குது என்ன தேங்க் நீங்கள் சாப்பிடலையா வேணா பேக்கிங் பண்ணிடலாங்கண்ணா வேலை தான் முக்கியன்றீங்க அது இல்லைண்ணா அவங்க சாப்பிட்ற நேரத்தில் நம்ம பேக்கிங் பண்ணிடலாம் நம்ம சாப்பிடுவோம் வண்டியில் ஏற்றிடுவாங்க டைமிங் மிச்சம் மாதிரி இல்லையா இதே சுவையோட சூட்டோட அப்படியே பார்சல் போட்டு வண்டியில் ஏற்றி பசியோட இருக்க மக்கள் கொண்டு போய் சிறப்பான முறையில் கொடுக்குறோம் தேடி தேடி ஆமாம் இலைய ஃப்ரேம் வைக்க முடியல அவ்வளோ பெருசாக இருக்கல ஏட்டி இல்லைண்ணா உருளைக்கிழங்கு வறுத்த உருளைக்கிழங்குண்ணா அப்படியே ஒரு ஒரு பார்சல்லையும் இப்படி வைக்கிறோம் அப்படியே வச்சுருங்க வச்சு 65 பேருக்கு சாப்பாடு இன்றைக்கி உணவு இதே மாதிரி கொண்டு போய் கொடுக்குறேண்ணா அப்புறம் காலிஃப்ளவர் பார்சல் என்ன சார் ஆ அப்புறம் தனியாக பேக்கிங் பண்ணுங்க ஆமாங்கண்ணா பேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா பேக்கிங் ஸ்டார்ட்டு ஒரு சாப்பாடு இது உள்ளே வந்து இலையில் வச்சு உருளைக்கிழங்கு வறுவில் வச்சுருக்கேன் சாப்பாடு உள்ளே அதோடு நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் குழம்பு காலிஃப்ளவர் மட்டன் மசாலா ரசம் வாழைப்பழம் வாழைப்பழம் ரெண்டு ரெண்டு ஸ்வீட்டா வாட்டர் பாட்டில் வத்தல் பாக்கெட்டு வத்தல் ஆமாம் இது உடஞ்சிருன்னு சொல்லிட்டு இதில் போட்டுரு 65 பேருக்கு கொடுக்குறோம் அது மாதிரி ரோட்டு வர மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆமாம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம் வெர்னான்ற குழந்தைக்கு ரெண்டாவது ஒரு பிறந்தநாளுக்காக சிங்கப்பூர்ல வந்து கொடுத்துருக்காங்கண்ணா நல்லா இருக்கும் நல்லபடியா வெர்னான்ற குழந்தைக்கு 2 பிறந்தநாள் அதுக்காக கொடுத்துருக்காங்க சரிங்கம்மா குழந்தைக்கு நல்ல வாழ்த்துக்கள் பாப்பா நீ இப்படி வாழ வாழ்த்துக்கள் வெர்னான்ற குழந்தைக்கு 2 வருட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க வயிறாறு சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்க சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா வெர்னான்ற குழந்தைக்கு 2 வருட பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா சரி நல்லா
ஐயா வெர்னான்ற குழந்தைக்கு ரெண்டாவது வருட பிறந்தநாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. வெர்னான்ற குழந்தைக்கு ரெண்டாவது வருட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. இல்ல கூடு வருதுல இதே ஊரும் பெட்ரூம் நல்ல மோடு வாலட் அடிப்பு கிடைச்சி கல்யாணம் நடந்து பல்லாண்டு கால எல்லாரும் நல்லா இருக்கும். முகமன்றுபடி யார் வினை தீர்த்த முகமன் குன்று வேல் வாங்கி நின்ற முகமன்று மார்பட சுரபண வரைச்ச முகமன்று வள்ளிய மனமுழுற வந்த குழந்தைகளுடைய பாக்கியம் பெற்று பெரிய விநாயக பெருமான் அருள் பெற வேண்டும். பிள்ளையார்பட்டி வரையும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த உணவு எதுக்காக கொடுத்துருக்காங்க? வர்ணான்ற குழந்தைக்கு இரண்டாவது வருட பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்கிறோம். இந்த உணவு கொடுத்தது யாருன்னு மஞ்சுளா ரமணன் சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தோடும் கற்றது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இதே மாதிரி உதவிகளை நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கற்றது கையாளும் சேனலையும் கே கே புட் டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் நம்ம கற்றது கையாளும் சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லைன்னா பேஸ்புக்லயும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க.